டாக்கிடிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது பிக்பாஸ் அல்டிமேட் பிப்ரவரி 18 அன்று ஒளிவு போன 1, 2, 3, 4, 5 ப்ரமோவுடைய ரிவ்யூ தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். வாய்ஸ் ஓவருக்கு கொஞ்சம் கால்ஸ் இருக்கிறதுனால அவங்க பிஸி ஆகிட்டாங்க. ஸோ அதனால் இனிமேல் எப்போல்லாம் வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போலாம் ஜாயின் பண்ணுவாங்க. மற்ற நேரத்தில் நம்ம தான் வந்து உடனுக்குடனே பண்ணி போடுறதா ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஐரோ வரையிலையும் அமாவாசை காத்திருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதுதான் இந்த முடிவு. ரைட், நீங்கள் லைக் பண்ணுவீங்க நினைக்கிறேன். ரைட், எனிவே ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் என்னென்னா ஹீட் ஆஃப் த மொமெண்ட் அப்படின்னா, இன்றைக்கி வந்து 5 ப்ரோமோவை பார்க்கும்போது ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டாக வந்து வனிதா வந்து நடுநாயகமாக இருக்காங்க. வனிதா மீது வந்து தாமரை கடும் கோபமாக இருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல வனிதா வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு பாஸ், புரிஞ்சிக்கவே புரிஞ்சிக்காத ஒரு பாஸ், எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய ஒரு பாஸ், அது மருமகளாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், அதாவது நாத்தனாராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸு நம்ம வேலை செய்கிற இடத்துல ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி உயர்பதவியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி எடுத்தறிஞ்சு பேசினா நம்மளுடைய அதிகபட்சமான விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இயலாமையினுடைய வெளிப்பாடாக நம்ம அழுவோம். அதுதான் வந்து இன்றைக்கி வந்து பிக்பாஸ் வீட்டில் ஜூலிக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஈவன் அபிராமிக்கும் நடந்துச்சுன்னு சொல்லலாம். ரைட், ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் மேட்டர் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோமோவில். நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஆக்சுவலி வந்து பிபி ஃபைவ்ல வந்து அதை செஞ்சுருந்தாங்கன்னா இப்போ வந்து இந்த தேவையில்லாத விமர்சனம் வந்திருக்காது. ராஜு வந்து மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டே வந்து ஜெயிச்சிட்டாரு போயிட்டார் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பெஸ்ட் ஒஸ்ட்டில் தான் வந்து அந்த வீட்டில் இருந்து எல்லாருமே கரெக்டாக செயல்பட்டுருக்காங்களா, யாரையும் வச்சு பார்க்காம, ஏன்னா ஒருத்தவங்க மறைச்சா கூட இன்னொருத்தவங்க வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஸோ அது வந்து ஃபோர் வந்து அந்தளவுக்கு சிறப்பானதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த பெஸ்ட் ஒஸ்ட்டு தான். நிறைய வாட்டி வந்து ஆறு ஜெயிலுக்கு போனார், அவர் எல்லா வேலையும் செஞ்சுட்டே ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்னே வந்து அவர் வந்து எல்லாருமே வந்து காப்பாற்றினாங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியில் இருக்க மக்கள்லாம் காப்பாற்றினாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இந்த பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட்டு வந்து ஃபிஃப்த்தில் வந்து சொல்லவே இல்லை. அவங்க பிபி ஃபைவ்ல வந்து அவங்க சொல்லாத தான் அந்த பெரிய பின்னடைவுக்கு காரணம். அதுக்கே வந்து கரண்ட் இல்லாமல் வர்றதுக்கான போனது காரணம் இந்த பெஸ்ட் ஒஸ்ட்டு சொல்லாது. யாரை காப்பாற்றுறதுக்காக எதுக்காக அந்த முடிவை எடுத்தாங்கன்னு நம்ம தெரியலனு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் இந்த அல்டிமேட்டில் வந்து இந்த வாரத்தில் வந்து பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற பொழுது பார்த்தீங்கன்னா நிரூப், தாமரை அண்ட் ஸ்ருதி இந்த மூணு பேருமே வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன் கூடியே இருக்கிற செவ்வாயாக இருக்கக்கூடிய பாலாஜி கூட வந்து தாமரை பேரை வந்து அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இப்படி இருக்கும்போது செகண்ட் ப்ரொமோவில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யா இவங்களுக்கான தண்டனை நீங்களே கொடுத்துடலாம், எது இவங்களுக்கான தண்டனை நீங்களே கொடுக்கலாம் அப்படின்னும் பொழுது மனிதா என்ன செய்கிறாங்கன்னா ஜெயிலில் போட்டுடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போது இதில் வந்து மாட்டிக்கொண்ட தாமரை வந்து கோபமாக வராங்க. நீங்களும் எல்லாம் எல்லோரும் வந்து ஒக்குழும்புக்குமான நல்லா வேலை செஞ்சு கிச்ச மாதிரி எங்களை வந்து ஒஸ்ட்டுன்னு சொல்லி எங்களை வந்து ஜெயிலுக்கு அனுப்புகிறீங்கன்றீங்க. அதை விட இன்னொன்று, எப்படி வந்து எனக்கு வந்து வேலையே செய், அதாவது நான் இவ்வளோ வேலை செஞ்சு எப்படி என்னை வந்து செலக்ட் பண்ணீங்க, அது மட்டும் இல்லை ஜெயிலில் அனுப்புறதா இல்லை வந்து வெளியே படுக்க வைக்கிறதான்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு எனக்கு கண்ட கோவம் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. அநேகமாக வந்து இதில் என்ன பிரச்சனை, அபிநய் தான் அவங்க வந்து சூஸ் பண்ணுறாங்க. அபிநய் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வெளியில் படுக்க வைப்போம் அப்படின்ற மாதிரி ஏதோ தண்டனை என்னன்னு பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஸோ அதை சொல்லும்பொழுது இவங்க இன்னும் வந்து அபிநய் மேலே வந்து பயங்கர கோபமாக வராங்க. யார், நம்ம தாமரை வந்து அவங்க மேலே பெரிய அளவில் கோபமாக வராங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ரோமோவில் வந்து இதுதான் மெயின் மேட்டர் ஆக்சுவலி, தாமரை அண்டு வனிதா பெஸ்ட்டோ. ஸோ கடந்த ரெண்டு ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா தாமரை அண்ட் வனிதாவுடைய ஹீட் மொமெண்ட்டும் இந்த விஷயங்கள் தான். மூணாவது ப்ரோமோவில் என்னென்னா நம்ம பாலாஜிக்கும் வனிதாவுக்குமான முட்டல் மோதல்கள் வருதுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதில் வந்து என்னென்னா பெஸ்ட் ஹோஸ்ட்டில் வந்து வனிதா வந்து தலைமையில் வந்து பேசும்பொழுது என்னதான் இருந்தாலும் நீ வந்து பிக்பாஸ் சொன்னதை வந்து நீ வந்து நாமினேஷன் ப்ராசஸாக நீ வந்து ப்ராங்கே பண்ணாலும் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து ஓட்டுகள் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து அதிகமான ஓட்டு வந்து அவர் வாங்கிட்டார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 10 சம்திங் ஓட்டு வாங்கிட்டார். ஸோ அதனால் கொஞ்சம் தனாவட்டாக இருக்கும்போது அந்த தனாவட்டை அழிக்கணுன்றதுக்காக வந்து வனிதா வந்து பேசுகிறாங்க. அது மாதிரி நீ வந்து 10 ஓட்டு வாங்கிட்ட நீ பெரிய ஆளாக, நீ செஞ்சதெல்லாம் சரியாயிடுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்பொழுது இந்த பிபி அல்டிமேட்டில் பொறுத்தவரையும் பாலாஜி ரொம்ப ரொம்ப சட்டிலாக கேம் விளையாடிட்டு இருக்காரு. அவர் இந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமாக கத்திடுவார். இந்த வாட்டி அவர் வந்து தெளிவாகவே சொல்கிறார், அதாவது நீங்கள் வந்து நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் கத்தனா நான் வந்து டென்ஷன் ஆகிடுவேன்ட்டு, அந்த கதைலாம் நம்மக்கிட்ட வேலைக்காகுது, பத்தி குச்சி அப்படின்னு நான் தான் கொளுத்தி உடனே கூட நினச்சிக்காங்க அப்படின்ட்டு வனிதா சொல்லலாம்னு வச்சுக்காங்களேன். அப்படி நீங்களே சொல்கிறீங்க, அப்படி நம்புத்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும் ஏன் நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்றது மூணாவது ப்ரோமோவில் அவர் வந்து பேசிகிட்டு இருக்க விஷயம். அவருக்கும் வனிதாவுக்கும் நடக்கிற விஷயங்கள் தான் வந்து மூணாவது ப்ரோமோ. அதை கூட வந்து இந்த தீயணைப்பானை எடுத்து வச்சுட்டு வந்து நம்புத்து போயிடுச்சு அதை வச்சு அடிச்சு அது மாதிரி நக்கல்லாம் விட்டுட்டு இருக்காருன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இது வந்து தேர்டு ப்ரோமோ. ஃபோர்த்து ப்ரோமோ இதில் என்னென்னா தைரியம்னா தைரியமாக அடிக்கணும், இல்லை பேசவே கூடாது. அபிராமி எடுத்த ஸ்டாண்ட் என்னென்னா, நாமினேஷனில் மூணு பேர் பேரை பேசும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வனிதா, அதாவது வனிதா நிரூப் தாமரன் அவங்க சொல்லிடுறாங்க. இது விளையாட்டு தான் சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது எப்படி விளையாட்டாகும் அப்படின்னு திரும்ப வந்து அவங்க கேட்கும்பொழுது டக்குன்னு திரும்ப அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா நிரூப் தாமரை சுருத்தின்ற ஒரு பேரை சேர்த்து அவங்க ரெண்டு பேருமே மூணு பேருமே வந்து சிறப்பாக விளையாடல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே போய் வந்து உட்காராங்கன்னு வச்சுக்காங்களேன்.
ஸோ இதில் வந்து ஏன் என் பேரை சொன்ன அப்படின்றத வனிதா கேட்டதுனால பேரை மாற்றி சுருதியை அதில் சேர்த்து விட்டு அவங்க போய் உட்காடுறாங்க. இது வந்து ஒரு நல்ல விளையாட்டுக்கு அழகு கிடையாது. நீங்கள் அந்த இடத்துல வனிதாவை சமாதானப்படுத்துறதுக்காக நீங்கள் மாற்றி சொல்லலாம். ஆக்சுவலி வனிதா கிட்ட வந்து ஏன் வாயில் விழணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மாற்றி சொல்லலாம். ஆனால் மக்கள் எப்படின்னா உங்களை வந்து பிரேவ் கேள்வி நினைக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு கோழை ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உங்களுடைய ஸ்திரத்தன்மையை வந்து நிரூபிக்காமல் வந்து ஓடிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் மக்கள் நினைப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான். அது என்னன்றது மெயின் இப்போ சொல்லி பார்க்கலாம். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வனிதா. ஸோ வனிதா என்ன பண்ணுறாங்கன்னா ஜூலி அழ வைக்கிறாங்க. இது ஜூலி அழ வைக்கிறாங்க. ஜூலி வந்து இவங்களுடைய பேரை வந்து அவங்க வந்து விளையாட்டாக வந்து சொல்கிறப்ப கூட ஜூலி வந்து வனிதா பேர் தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதில் பாலாஜி பிராங்க் பண்ணும்போது கூட வந்து வனிதா பேர் தான் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்பயும் வந்து வனிதா பேர் தான் வந்து சொல்கிறாங்க. சொல்கிறதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க அந்த இந்த நாமினேட் பண்ணிவிட்டு நோ ஹார்ட் ஃபீலிங்ன்ற மாதிரி போய் சொல்லிடுறாங்க. இது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக கூட அந்த வீட்டில் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்னென்னா ரொம்ப நல்லா பழனிங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லலாம். சக கண்டஸ்டன்ட்டுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிதான் ஆகணும்போது அதை சொன்னாத கடந்து போயிடுவாங்க மற்றவங்களும். இவங்க வனிதா எடுத்துக்கிட்டாங்க. அது என்னது அது என்கிட்டருந்து எல்லா கிளிப்பிலேருந்து பெல்ட்லேருந்து வாங்கி போட்டுட்டு என்னையே நீ நாமினேட் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி அதான் எனக்கு நீ முதல்ல அடிமையாக வந்து என்கிட்ட பழனில்லை பேசினில்லை. நீ எப்படி என்னை வந்து எதிர்கொள்ளலாம் எப்படி நீ அதை எதிர்க்கலாம் நீ எப்பயுமே அடிமையாக வந்து ஒரு மாதிரி தானே இருக்கணும் எதுக்கு நீ வந்து எதிர்த்துலாம் கேள்வி கேட்குற அப்படின்றதான் வனிதாவுடைய கோபம்னு வச்சுக்காங்களேன். ஸோ ஜூலி வந்து வனிதா கிட்ட வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகி அதுதான் நீங்கள் கெடுத்த கொடுத்த பொருள்லாம் நான் வந்து கொடுத்துட்டேன்ல அப்புறம் எதுக்கு என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா பொருளையும் என்கிட்டே வாங்கிக்குவான் அப்புறம் என்னையும் எதிர்ப்பியா அப்படின்னு அவங்க வந்து கத்துறாங்க. இந்த கத்தும்போது இருக்கிற ஐரணி தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை உட்காந்துருப்பாங்க. பிபி ஃபைவோடைய பெஸ்ட் டயலாக்னே அதுதான். ஏய் எல்லாம் உங்ககிட்ட தான் டி காலையில் எல்லாமே வாங்கிச்சு தாமரை அப்படின்னு. அரே பைத்தியம் அது என்ன வேணாலும் என்கிட்ட வாங்கிக்கும் அதுக்கப்புறம் என்னையே நாமினேட் பண்ணும் அப்படின்ட்டு பாவனி சொன்னது தான் ஞாபகத்து வருது. பட் இதே பிரச்சனை தான் இப்போ இந்த பிபி அல்டிமேட்லி நடக்குது. வனிதா வந்து ஜூலியை வந்து கார்னர் பண்ணுறாங்க. அதுதான் வந்து உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேனே அப்புறம் எதுக்கு கத்துறீங்க அப்படின்ட்டு இவங்க வந்து ரொம்ப இதுவாக வந்து போடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி அவங்க கத்துறாங்க. ஒன்றெல்லாம் வீட்டு உள்ளார விட்டதே தப்புன்னு சொல்கிறாங்க இவங்க. இது ஒன்றெல்லாம் வீட்டு உள்ளார விட்டதே தப்புன்னு போது ஒன்றே விடும்போது என்னையே விடக்கூடாதுன்ற மாதிரி அவங்க கத்திட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போன அப்புறம் அவங்களுக்கு வந்து மனசு ஆறலை. அவங்களுக்கு ஜூலிக்கு மனசு ஆறலை. அதாவது உங்களை பிடிக்கல உங்கள் பேரை நான் சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன் நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்ட்டு. பட் வனிதாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா என்ன தான் நீ சொல்லிட்டல அப்புறம் நான் ஹார்ட் ஃபீலிங் அருவா ஃபீலிங்னு சொல்லிட்டு என்கிட்ட கிளம்பும் முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்றதான் வந்து அவங்களுடைய கோவம்னு வச்சுக்காங்களேன். ஸோ இந்த கோவத்தோடு வந்து வெளியே போய் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து தன்னிலை மறந்து ஜூலி வந்து அழறாங்க ஆக்சுவலி. ஸோ அதுதான் வந்து ஃபிஃப்த்து ப்ரோமோ. இதில் ஃபஸ்ட் ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா யார் பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட்டு. செகண்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா தாமரை வந்து அது எப்படி நீங்கள் எனக்கு தண்டனை கொடுத்து என்னை வந்து ஜெயிலில் போடலாம் நீங்கள் எல்லாம் பேசிக்கிங்கன்றது செகண்ட் ப்ரோமோ. தேர்ட் ப்ரோமோவில் தாமரை வந்து அபிநய் வந்து வெளியில் படுக்க சொன்னார் அப்படின்றதுக்கான எதிர்வினை. அதான் செகண்ட் ப்ரோமோ. தேர்ட் ப்ரோமோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜிக்கும் வனிதாவுக்குமான ஹார்ட் மூமெண்ட்டு. நமுத்து போனதுன்னு சொன்னால் ஏன் கோச்சிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் என்னை நீங்கள் டென்ஷன் ஆனாலும் நான் வந்து அந்த பாச்சாலாம் என்கிட்ட பலிக்காதுன்னு சொல்கிறது. ஃபோர்த்து ப்ரோமோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அபி வந்து மாற்றி சொல்கிறது. நிரூப் தாமரை வனிதான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க மிரட்டினதுக்கப்புறம் வந்து டக்குன்னு தாமரை நிரூப் சுருதி அப்படின்னு சேர்த்துட்டு போவாங்க. ஸோ ஃபிஃப்த்து ப்ரோமோ தான் வந்து ஜூலிக்கும் வனிதாவுக்கும் நடக்கிற விஷயம். என்கிட்ட பொருள் வாங்கிட்டு என்னையும் நீ ஏற்றி கேப்பியா வெளியே போ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கத்துறது ஃபிஃப்த்து ப்ரோமோ. ஸோ இந்த எல்லா ப்ரோமோவையும் அஞ்சு ப்ரோமோனுடைய ரிவ்யூ நம்ம வந்து பண்ணிட்டோம். ஸோ உங்கள் கருத்துக்கள் இது வரதான் அதை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஆட்டம் இப்போ தான் களைகட்டி இருக்குது. இது தான் வந்து பிபி ஃபைவ்ல அவங்க ஆரம்பத்துலேயே பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகிருந்துருக்கும். ஏன்னா இங்கே வந்து யாரையுமே வச்சு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நீ என்ன மாட்டி விடுறல நான் உன்ன மாட்டி விடுறேன் இதுதான் வந்து அங்கே டிவைடிங் ரூல். ஆக்சுவலி இந்த பிபி வீட்டை பொறுத்தவரையும் அதை ஃபைவ்ல வந்து அவங்க செய்யவே இல்லை. ஸோ அல்டிமேட்லியே செஞ்சுருக்கீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்லாம் களைகட்டுது. ஸோ வேற என்ன உங்கள் கருத்துக்கள் எதாவது பின்னுங்களை தெரியப்படுங்க. இந்த தளத்தை இவர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி கூட உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.